ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பர்சனாலிட்டி ஃபீலிங்ஸ் கேரக்டர் இதோட பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய செயல்கள் செய்வோம். சில விஷயங்கள் வருத்தப்படக்கூடியதாக இருக்கும். இந்த வருத்தப்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். தட் மேக்ஸ் யூ ஃபீல் அண்ட் சாரி அபவுட், ஓ நம்ம இப்படி பண்ணிட்டோமே இப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு நம்ம வருத்தப்படுவோம்ல, அதுக்கு ரெக்ரெட்டபிள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் ரெக்ரெட்டபிள் தட் ஹீ வாஸ் நாட் எலெக்டட் அஸ் அ லீடர் ஆஃப் த டீம். ஹர் டைனஸ் காஸ்ட் ஹர் டு மேக் அ ரெக்ரெட்டபிள் எரர். சிலவங்க எல்லாருக்குமே எந்த சமயத்துலேயும் எப்போதும் ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவங்கள எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வார்ம் ஹார்ட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்லி, கைண்ட், ஜென்ரஸ் அண்ட் ஆல்வேஸ் வில்லிங் டு ஹெல்ப் அதர் பீப்புள். திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் கால் வார்ம் ஹார்ட்டட் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீஸ் வார்ம் ஹார்ட்டட் அண்ட் நோன் ஃபார் ஜோக்கிங் அரவுண்ட். My grandmother is a warm-hearted person who taught me how to love and be good with other people. எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் எப்போதுமே பொறுமையாக கேட்க முடியாது. இந்த பொறுமையை இழக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ என்ன சொல்லலாம், லூஸ் ஒன்ஸ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லூஸ் ஏ டெம்பர், டோன்ட் லூஸ் ஏ பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொறுமையை இழக்காத அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி லாஸ்ட் ஹிஸ் பேஷன் அண்ட் ஹிட் த ஓல்ட் மேன். My mom never cursed and rarely lost her patience with us. Tom had lost his patience with his noisy neighbors. எல்லார்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவர், எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக நட்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அமியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்லி, சோஷியபிள் அண்ட் ப்ளசன்ட் கேரக்டர். ஐ லவ் கோயிங் ஆன் மை டாக்டர்ஸ் ஆஃபீஸ் பிகாஸ் இஸ் ஸ்டாஃப் இஸ் ஸோ அமியபிள். She is not only beautiful but also amiable to everybody. எல்லார் மேலேயும் சந்தேகம் பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். யார் மேலேயும் அவங்களுக்கு சீக்கிரமாக ட்ரஸ்ட் வராது. ஷோயிங் டிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங். யார் மேலேயும் அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லாதவங்கள சஸ்பீஷியஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் மேனர் மேட் மீ சஸ்பீஷியஸ். அவள் நடந்துக்கிற விதம் எனக்கு அவன் மேலே சந்தேகப்பட வைக்குது. த போலீஸ் பிகேம் சஸ்பீஷியஸ் அபவுட் ஹர் டெத். ரொம்ப நல்லவங்க, நல்ல விதமாக பேசக்கூடியவங்க, நல்ல செயல்களை செய்யக்கூடியவங்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்ஷனில் இருந்தாலும் அவுட்ஸ்டாண்டிங் ஃபுட்பால் பிளேயர் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை அவங்களோட கேரக்டராக இருந்தாலும் ஹீஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர், அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கள அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொனால்டோ இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபுட்பால் பிளேயர். ஹி ஸ்கோர்ட் அவுட்ஸ்டாண்டிங் மார்க்ஸ் இன் த எக்ஸாம்ஸ். அடுத்தவங்க மேலே அக்கறை எடுத்துக்கக்கூடியவங்களை கன்சிடரேட் அப்படின்னு சொல்லலாம். இஸ் வெரி கன்சிடரேட் டு ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் அ ஃபேமிலி. ஆல்தோ பீட்டர் இஸ் யங், இஸ் வெரி கன்ஸ்ட்ரேட். பொறுப்பாக அக்கறையோடு இருக்கிறவங்கள தாட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பால் இஸ் வெரி தாட்ஃபுல் அண்ட் பேஷண்ட். மேரி இஸ் வெரி தாட்ஃபுல், ஸோ ஷி ஆல்வேஸ் திங்க்ஸ் அபவுட் ஹெல்பிங் அதர்ஸ். சிலவங்க ஆர்டர் மட்டும்தான் போடுவாங்க, எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள பாசி பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். We liked him a lot even if he was bossy. She was arrogant, bossy, narcissistic. Narcissistic na own importance, self a selfish a yosikiradha narcissistic appdin solalam. Next one is officious. Oruthanga velaya correct a seiravanga office la avangaloda பொறுப்பு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களுக்கு வேலை சொல்கிறவங்கள எப்படி சொல்லலாம், அஃபிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ரிசப்ஷனிஸ்ட் வாஸ் அஃபிஷியஸ். அண்ட் அஃபிஷியஸ் மேன் இஸ் செல்டம் ரிச். பொறுப்பே இல்லாதவங்கள எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டு டிஸ்கிரைப் சம்மன் ஹூ ஹாஸ் நோ ஃபீலிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சம்திங். அவங்கக்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் உருப்படியாக பண்ண மாட்டாங்க. I felt that it was irresponsible to advocate the legalization of drugs. In my opinion, what he did was irresponsible and reckless. Yes, na
சொல்றத காது கொடுத்து கேட்காதவங்க, அவசர அவசரமா எல்லா விஷயத்தையும் முந்திரி கொட்டை மாதிரி செய்யறவங்க. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனல் பத்தி சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.